வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் எக் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மூணு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கிறேங்க. கார்னர் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தோல் நீக்காமல் அப்படியே வேக வச்சு நம்ம உள்ளே இருக்க மட்டும் எடுத்து நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரெண்டு விசில் விட்டுற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. வாழைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. தோலெலாம் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். தோலெலாம் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி பெரிய துருவலில் வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ துருவி எடுத்தாச்சுங்க. அடுத்து எக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எக்கில் வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்புறம் துருவி வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து எக்குக்கு ஆல்ரெடி நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. எக்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் வாழைக்காய் எக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நம்ம மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான வாழைக்காய் எக் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைக்காய் எக் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.